அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம உற்சாகம் டிவியில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அரண்மனையுடைய இரண்டாம் பாகம் கண்டுபிடிப்பு நடந்திருக்கு ராஜேந்திர சோழனின் முதலாம் பாகம் மே மாதம் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க அதனுடைய அடிப்படையில் மாளிகை மேடு அகழ்வாயு பணியில ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அரண்மனையுடைய இரண்டாம் பாகமும் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை பற்றியான முழுமையான தகவலை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவுல தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும் சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக தொல்லியல் மூலம் இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டிற்கான அகழ்வாயு பணியில் ஏழு மாவட்டங்களில் கீழடி ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் தொடங்கப்பட்டது அதன்படி அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தை அடுத்த உள்கோட்டை அருகே இருக்கிற மாளிகைமேடு என்னும் பகுதியில் அகழ்வாயு பணிகள் தொடங்க அறிவிக்கப்பட்டது இதையொட்டி மாளிகைமேடு மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற பிரகதீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட இடங்களை தொல்லியல் துறையினர்கள் பார்வையிட்டு அகழ்வாயு பணிகளை மேற்கொள்ளும் இடங்களை தேர்வு செய்தாங்க பழங்கால பொருட்கள் இதன் மூலம் கிடைத்தது இதை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் முதற்கட்ட அகழ்வாயு பணி தொடங்கி நடைபெற்று வந்தது இந்த பணிகளின் போது பழங்கால கூரை ஓடுகள் பானை ஓடுகள் இரும்பிலான ஆன ஆணிகள் சீன கலைநயமிக்க மணிகள் போன்ற பொருட்கள் சேகரித்து வைக்கப்பட்டது அதுபோல முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அரண்மனையின் ஒரு பாகத்தின் சுற்றுச்சுவர் கடந்த மாதம் தென்பட்டது இந்த நிலையில கொரோனா இரண்டாவது அலை ஊரடங்கு காரணமாக அகழ்வாயு பணிகள் கடந்த மாதம் நிறுத்தப்பட்டது பின்னர் ஊரடங்கில் தளர்வுகள் தொடர்ந்து கடந்த தேதி முதல் அகழ்வாயு பணிகள் மீண்டும் தொடங்கியது இதை தொடர்ந்து அரண்மனையின் தொடர்ச்சியாக இரண்டாவது பாகமும் தற்போது கண்டறியப்பட்டிருக்கு இன்னும் சில மாதங்களில் அரண்மனையின் மற்ற பாகங்களும் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தொல்லியல் துறையினர்கள் தெரிவித்திருக்காங்க அரிய பொக்கிஷங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் மாளிகைமேடு என்னும் தான் அரண்மனை அமைத்து இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றாங்க அந்த வகையில தற்போது அரண்மனையின் இரண்டாவது பாகம் கிடைக்கப்பெற்று இருப்பது சோழர்களுடைய வரலாற்ற சுவடுகளையும் உறுதி செய்யுது அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் சோழர்களின் வரலாற்றில் அரிய பொக்கிஷங்கள் இன்னும் கிடைக்க வாய்ப்பிருப்பதாகவும் தொல்லியல் துறையினர்கள் தெரிவித்திருக்காங்க சோழ பேரரசின் மிக அரசனான ராஜேந்திர சோழனின் தலைநகரமான கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடக்கும் அகழ்வாயில் அரண்மனை சுவர் முதல் பாகம் இரண்டாம் பாகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சிறப்பாக ஆட்சி செய்தவர்தான் முதலாம் ராஜராஜன் ராஜராஜனின் மகனாகவும் படைத்தளபதியாகவும் போர்களில் வியூகம் வகுத்து பல நாடுகளை கைப்பற்றியவர் முதலாம் ராஜேந்திரன் அவர் கங்கை வரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்றவர் கங்கை நீரை ஊற்றி சோழகங்கம் என்ற ஏரியை வெற்றி சின்னமாக நிர்மாணித்தவர் அந்த ஏரி அமைந்த ஊரை தான் தன் தலைநகரமாக மாற்றி கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயரிட்டார் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஊர்ல தமிழக தொல்லியல் துறையின் சார்பில் அகழ்வாயு நடந்து வந்திருக்கு அதுல சோழர் மாளிகையின் அடித்தள பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தகவல் தெரிவித்திருக்காங்க இந்த நிலையில இந்த ஆண்டுல பிப்ரவரி மாதத்துல தமிழகத்தில் தொல்லியல் துறை சார்பில் அந்த பகுதியில் அகழ்வாயு தொடங்கப்பட்டது இதுவரை மூன்று அகழ்வாயு குழிகள் தோண்டப்பட்டது அதுல மூன்றடை ஆழத்தில் செங்கல் சுவர் வெளிப்பட்டது இந்த சுவர் பத்து மீட்டர் வரை நீளமாக செல்கிறது இதே குழியில மேற்கூரையின் ஓடுகள் உடைந்த செங்கற்கள் வட்ட வடிவமான செம்பு நாணயம் இரும்பு ஆணிகள் சீன மண்டபங்கள் உள்ளிட்ட தொல்பொருட்களும் கிடைத்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு முதலாம் ராஜேந்திரன் பெற்ற கங்கை வெற்றியின் அடையாளமாக அமைக்கப்பட்ட நகரம்தான் கங்கை கொண்ட சோழபுரம் ஏற்கனவே இந்த ஊர்ல அகழ்வாயு செய்துள்ள மாளிகை மேடு என்ற இடத்திலாம் தற்போது அகழ்வாயு செய்யப்பட்டது இங்கு கிடைத்திருக்கிற சீன மண்பாண்டங்கள் சோழ நாட்டுக்கும் சீன நாட்டுக்கும் இடையே நடந்த வர்த்தகத்திற்கான சான்றாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் அகழ்வாயு செய்யும்போது புதிய தொழில் பொருட்களும் புதிய தகவல்களும் கிடைக்க வாய்ப்புள்ளது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சோழர்களுடைய இரண்டாம் அதாவது அரண்மனையின் இரண்டாம் சுவரும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த அகழ்வாயு தொடரப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலம் அரிய வகை பொக்கிஷங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அன்றைய தமிழ்நாட்டில் இருந்து புறப்பட்டு இந்தியாவையும் கீழை நாடுகள் சிலவற்றையும் வெற்றி கொண்ட சோழ மன்னனான ராஜேந்திர சோழன் இந்திய துணை கண்டம் பார்த்து மகத்தான பேரரசர்களில் ஒருவராய் இருந்தார் இந்திய துணை கண்டத்தின் பிற மன்னர்கள் நிகழ்த்தாத சாதனைகளையும் நிகழ்த்தியவர் இவர்தான் சோழர்களுடைய வரலாற்றில் ராஜராஜ சோழனின் இடம் மிகவும் முக்கியமானது என்றாலும் கடலை தாண்டி அவருடைய வெற்றிகள் என்பவை இலங்கையோடு முடிந்துவிடும் நிலையில ராஜேந்திர சோழன் இந்தியா மட்டுமல்ல கடல் தாண்டிச் சென்று பல நாடுகளையும் வென்று புதிய தலைநகரை நிர்ணயித்து தமிழர் வரலாற்றை உன்னதமான ஒரு இடத்தை பெற்றவர் ராஜராஜ சோழனின் மகனான முதலாம் ராஜேந்திரன் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி பனிரெண்டிலேயே இணையரசராக அறிவிக்கப்பட்டவர் மதுராந்தகன் என்ற இயற்பெயர் கொண்டிருந்த அவர் அன்றுதான் அபிஷேக நாமமாக ராஜேந்திர என்ற பெயரை பெற்றார் தந்தை பேரரசனாகவும் ராஜேந்திரன் இளவரசனாகவும் இரண்டு இரண்டரை ஆண்டுகள் செயல்பட்டாங்க இதற்கு பிறகு ராஜராஜ சோழனின் மறைவுக்கு பிறகு சோழ நாட்டின் மன்னனாக முடிச்சூடி கொண்டாரு ராஜேந்திர சோழன் அப்போதில் இருந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு வரை ராஜேந்திர சோழனின் ஆட்சியே நடைபெற்றதாகவும் தகவல்களில் தெரிவிச்சிருக்காங்க ராஜராஜன் சோழனின் மறையும் போது தற்போதைய தமிழ்நாடு ஆந்திராவின் சில பகுதிகள் மைசூர் ராஜ்யத்தின் சில பகுதிகள் இலங்கை உள்ளிட்ட பகுதிகளை ராஜேந்திர சோழனுக்கு விட்டு சென்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சோழர் வரலாற்றில் முதல்ல மகத்தான மன்னனாக அறியப்பட்ட ராஜராஜ சோழனின் சாதனைகளுக்கு பின்னணியாக இருந்தவர்தான் ராஜேந்திர சோழன் பஞ்சவன் மாராயன் என்ற பெயருடன் ராஜராஜ சோழனின் மாத்தாண்ட நாயகனாக இருந்து படையெடுப்புகளை நடத்தி எதிரிகளை கட்டுக்குள் வைத்திருந்தார் இன்றைய குடகு பகுதியில் தங்கியிருந்த சாளுக்கிய நாடு கேரள நாடுகளை அடக்கினார் அதனால தான் ராஜராஜ சோழன் அமைதியாக தஞ்சையில் ஆட்சி செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால ராஜேந்திரனின் சாதனைகள் ராஜராஜ சோழனின் இருந்தே துவங்கியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ராஜேந்திர சோழன் மன்னனாக முடிச்சூடிய பிறகு தன் முன்னோர்களின் தலைநகரமான தஞ்சாவூரில் இருந்தபடியே பத்து ஆண்டுகள்தான் அதாவது ஆயிரத்தி பதினாலு முதல் ஆயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆட்சி செய்தார் தன்னுடைய மகத்தான சாதனைகள் அனைத்தும் இந்த பத்து ஆண்டுகளிலேயே செய்து முடித்தார் அவருடைய சாதனைகளில் மூன்று சாதனைகள் முக்கியமானவையா இருக்கு ராஜேந்திர சோழனின் முதல் சாதனை இந்தியா முழுவதையும் வெற்றி கொண்டது ராஜராஜ சோழனின் காலத்திலேயே சோழ நாட்டுக்கு தெற்கேயும் மேற்கேயும் இருக்கிற அனைத்து நாடுகளையும் தந்தையும் மகனுமாக வெற்றியிருந்தாங்க தான் மன்னனாக முடிச்சூடிய பிறகு வடநாடுகளை நோக்கி தன் பார்வையை திருப்பினாரு அப்போது சோழர்களுக்கு பெரிய தொல்லையாக இருந்தவங்க மேடை சாளுக்கியர்கள்தான் முதல்ல அவர்களை வெற்றி கொண்ட பிறகு இன்றைய மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மேற்கு வங்காளம் வங்கதேசம் வர சென்று அவர்களை வெற்றி கொண்டாங்க இதனால பெரும் செல்வம் கிடைத்ததோடு அவங்களுடைய ஆளுமை இந்தியா முழுக்க தெரிய வந்தது நாடுகளை பிடித்து ஆட்சி செய்வது நோக்கம் அப்படின்னும் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகியோரின் மகத்தான சாதனைகளால தான் பிற்கால சோழர்களின் ஆட்சி நானூற்றி முப்பது ஆண்டுகள் நீடித்தது அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவில் எந்த ஒரு இந்திய பேரரசனை எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு விஷயத்துல தான் மகத்தான சாதனையை படைத்திருப்பாங்க ஆனால் ராஜேந்திர சோழன் எல்லா விதத்திலையும் சாதனை படைத்தவராய் இருந்திருக்காரு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான பயனுள்ள ஒரு தகவலை பற்றி தெரிஞ்சுருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே